கர்த்துடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்துடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை ஆராதிக்கும்படிக்காக நாம் எல்லாரும் ஆயத்தத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் நாம் குடும்பமாய் அமர்ந்திருந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய பாதத்திலிருந்து இந்த நாளில் கர்த்தர் நமக்கு இப்படியாய் ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரே. அவரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நாம் நம்முடைய முழு இருதயத்தோடு கூட ஹல்லேலூயா நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய், நம்முடைய முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் மகா பெரிய தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவரை நாம் மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஒருவரே நம்மை நடத்தி வந்த தேவன். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தபடியினால நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹால ரூபா ஷபாரி கரதானா ஹால லூயா ஹால லூயா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ரூபா ஷபாரி ஹர கரதானா ஹால லூயா ஹால லூயா. இந்த நாளுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்திற்காக நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹால லூயா ஹால லூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தேவனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கொள்ளை நோய் நாட்களிலே ஆண்டவரே அப்பா, எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனே, எங்களை மூடி மறைத்து பாதுகாத்தவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தில வாசமா இருக்கிற நம்முடைய தேவன் ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம் மத்தியில அவர் இருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரூபா ரக்கர பஷபா ரபாதி டக்கரதானா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம இம்மட்டும் கைவிடாமல் இருந்த தேவன் ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹர பஷபாரி கரதானா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவுகிற தேவன் அவரே. நமக்காக ரத்தம் சிந்தினவர் அவர். நம்மேல் அன்பு கூர்ந்த தேவனாயிருக்கிறார். நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். இந்த தடைப்பட்ட நாட்களிலும் ஹல்லேலூயா நாம் அவரை துதிக்கும்படிக்கு கர்த்தரந்த நேரத்தை தந்திருக்கிறபடி நாளை நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஷஹராபாதி ஹரக்கார நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உமை ஆராதிக்கும்படிக்கு நீர் தந்திருக்கிற இந்த நேரத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை இருந்தாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவை இப்படியாய் நாங்கள் கர்த்தாவை சேர்ந்து ஆராதிக்கும்படிக்கு நீர் கொடுத்திருக்கிற கிருபை ஆண்டவரே பெரியதாக இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவன், இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தாவே அப்பா நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாங்க. இந்த ஆராதனை கர்த்தாவே உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் காணப்படும்படிக்காக நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை கர்த்தாவே முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை ஆராதிக்கும்படிக்காக ஆண்டவரே. இந்த நேரத்தில் தேவனே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளும்படிக்கா ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடல்களை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படிக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தை முற்றிலுமாய் ஆண்டு கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. தேவ பிரசன்ன கூட இருந்து ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் நடை வழி நடத்தி தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பின் பாத திரோப்பு கொடுக்கிறோம். நன்மை செய்யு. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படிக்காய்
எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நமக்கு ஒத்த ஆசை தருகிறவராக இம்மட்டும் இருந்த தேவன் அவர் கடைசி மட்டும் அப்படியே செய்வார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோமா. செய்வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு செய்வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் காக்கும் என் தேவன்
வாழ்க்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்கள் நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா அவரை ஆராதிக்கும்படிக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற அந்த நேரத்தில் கர்த்தாவையுமே ஆராதிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே நாங்களுமே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து கர்த்தரை ஆராதிப்போமா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அவர் நமக்கு கர்த்ததாமே ஹல்லேலூயா போக்கையும் வரத்தையும் அவர் பத்திரமாக பாதுகாக்கிற தேவன் ஹல்லேலூயா அவர் நமக்கு நிழலாக இருக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பாடினோம் அல்லவா ஹல்லேலூயா அப்படியாய் நான் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி காய் ஹல்லேலூயா அவர் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் நம்முடைய தேவன் அவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் பத்திரமாய் காப்பார் என்று சொல்லி பாடினதை நான் பாடி கர்த்தரை மீண்டுமாய் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா ஸ்தோத்திரம் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்மாவை காக்கும் என் தேவன் தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரீது முதலா போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரீது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே அல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே எத்தீங்கும் என்னை அணுகாமல் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்த தேவனே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அல்லேலூயா இதுவரை பாதுகாத்த தேவன் ஆண்டவரே இது முதலாயும் ஆண்டவரே நீரே பாதுகாக்கிறவர் என்பது நாளை நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹரிஹரபா ஷபாரி ஹரக்கரதாடா அல்லேலூயா அல்லேலூயா உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ரூபாரா ஹரபா ஷபாரி ஹரக்கரதாடா அல்லேலூயா 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 சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை கர்த்தாவே பாதுகாத்து வழி நடத்துகிறவரே நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹரிஹரபா ஷபாரி ஹரக்கரதாடா அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹரிஹரபா ஷபாரி ஹரக்கரதாடா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அல்லேலூயா ஸ்தோத்ர கர்த்ததாமே நமக்கு வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார் ஹல்லேலூயா அவர் நம்மை வலுவாமல் காக்கிறவர் என்று சொல்லி நாம் பாடினோமே ஹல்லேலூயா அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே எங்களுக்கு வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாயிருந்து எங்களை வலுவாமல் காக்கிறவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமா ஹல்லேலூயா வலது பக்கத்தில் நிழல் அவரே வலுவாமல் காப்பவர் அவரே வலப்பக்கத்தில் நிழல் அவரே சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம்
என் கண்களை ஏறெடுப்பே. ஹலலுரா பஷாபாரி அரக்கரதனா ஹலலுயா ஹலலுயா. ஆண்டவரே வல பக்கத்துல ஆண்டவரே எங்களுக்கு நிழலா இருக்கிறவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனஹர பஷாபாரி கரதன அவர் அல்லாதபடிக்கு நமக்கு துணையா இருப்பவர் யார்? ஹலலுயா. வலது பக்கத்துல அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு ஹலலுயா பயப்படாதே என்று சொல்லி சொல்லுகிற தேவன் அல்லவா, அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரிபாரா கரபா ஷபாரி யாரா கரதானா ஹலலுயா ஹலலுயா ஹலலுயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரிகபா ஷபாரி யாரா கரதானா ஹலலுயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஹலெல்லூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹலெல்லூயா. நாம் கர்த்தரை ஆவில நிறைந்து நான் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹலெல்லூயா. ஆவில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹலெல்லூயா. அவர் நமத்தில் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இந்த நாள் வரைக்கும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை அல்லவா? ஹலெல்லூயா. அவர் கிருபை நம்மை விட்டு விலகாதபடிக்கு இருக்கிறதே, அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹலெல்லூயா. ஆண்டவரே, உங்க கிருபை எங்களை விட்டு விலகாம இருக்கிறபடினாலே நாங்களும் துதிக்கிறோம் என்று சொல்லி அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹலலுரா பஷபாரி ஹரக்கரதனா. உடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறபடினாலே நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிக்க பஷபாரா பாதினக்கரதனா ஹலலுயா ஹலலுயா. எங்கள் பாதங்களை ஆண்டவரை வலுவாதபடிக்கு ஆண்டவரை தாங்கி நிறுத்துகிறீரே ஆண்டவரப்பா. ஹலலுயா. எங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எங்கள் பாதங்கள் எவ்வளவு எளிதாய் வழுகி போயிருக்கலாம், ஆனாலும் இன்னும் ஆண்டவரே எங்கள் பாதங்கள் வலுவாதபடிக்கு நிறுத்தி வைத்திருக்கிறீரே. உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை தந்தீர் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹரபா ஷபாரி ஹரக்கரதானா ஹலெலூயா 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 ஹலெலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். எல்லாரும் பாடுவோமா? அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே நான், நன்றியோடு உம்மை பாடுவே. ஹலலுயா ஹலலுயா. ஆண்டவரே நான் நன்றியோடு கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதுமா எங்களை கர்த்தாவே, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எங்களை கண்மணி போல நடத்தி வந்த தேவனே, ஹலலுயா, ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவரே எங்களை போஷித்து வந்தவரே அப்பா. எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்தீரே, அதற்காய் நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ரிபா ஷபாரியார் அக்கரதடா ஹலலுயா ஹலலுயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. ஹலலுயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் அவர் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஹலலுயா நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே தடைப்பட்ட நாட்களாக இருக்கிறது, கொரோனா அதிகமாகிறது என்று சொல்லி அறிவிப்புகள் வருகிறது ஹலலுயா. ஆனாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார, நம்முடைய விசுவாச சகோதர சகோதரிய குடும்பம்,
குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொருவரையும், ஹல்லேலூயா, வெளியே வேலைக்கு போகிறவர்கள் வரப்போகாதவர்கள் எல்லாரையும் கூட செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மினாட்டியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிள்ளைகளோடு கூட நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அவர் எங்கு போனாலும் எந்த இடத்திற்கு வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு எல்லாருக்கும் வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரும் ஞானத்தோடு ஆண்டவரே அப்பா மறைந்திருக்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா, இந்த கொரோனா காலங்களிலே எல்லாரும் ஆண்டவரே மறைந்திருந்து கர்த்தாவை பிழைத்துக் கொள்ளும்படிக்காக தீங்கு நாட்கள் கடந்து போகும் மட்டும் ஆண்டவரே கூடார மறைவிலே மறைத்து வைத்து பாதுகாக்கிற தேவனே, பிள்ளைகளை எல்லாரையும் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா ரிகபா ஷபாரி அரக்கரதா, அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர் உதவி செய்வீராக ஆண்டவரே, உதவி செய்வீராக அப்பா. ரபா ஷபா ரபாதி நக்கரதா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபாரி கரதனா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் நம்முடைய நாட்டுக்காகவும் தேவனை நோக்கி பார்த்தாண்டவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வந்த தேவன் அப்பா. எங்கள் நாட்டில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனாவினால் அப்பா இரண்டாவது அலையை போல பெருகி வராதபடிக்கு இதெல்லாம் ஆண்டவரை அடக்கி போடுங்கப்பா, தயவு செய்து இறங்குங்க ஆண்டவரை அப்பா. சோதோமனுடைய அலைவுக்கு முன்பாக ஆண்டவரை அப்பா ஆபிரகாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு 10 நீதிமான் இருந்தால் தேசத்தை அழிக்க மாட்டீர்கள் அல்லவா என்று சொல்லி அவர் கேட்டானே ஆண்டவரை. நீர் ஆமை என்று சொல்லி சொன்னீரே அப்பா. ஹல்லேலூயா, உம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஆண்டவரை இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா. இந்த நேரத்தில் அப்பா ஹல்லேலூயா, எங்களுக்காக தேசத்தை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா, நீர் கர்த்தாவை பாதுகாக்கும்படி காயமுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்காக ஏழை எளிய பிள்ளைகள் அவருடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படாதபடிக்கு ஊரடங்கு ஊரடங்கு என்று சொல்லி அநேக கஷ்டங்களுக்குள்ளாக வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படி காய் நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. எங்கள் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்க நாட்டில் எங்க நாட்டின் சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா, பிழைக்கும்படிக்காக ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் நின்று எங்க நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரை. அக்கறாதானா, எல்லாரும் பிழைக்க வேண்டும், ஏழை எளிய மக்கள் அவருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு காணப்பட வேண்டுமே ஆண்டவரை. இந்த நாளில் எங்க உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய நாடு ஹல்லேலூயா கர்த்தரை அறிந்து கொள்ளும்படிக்காக பொல்லாத வழிகளை விட்டு தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய நாட்டின் ஒவ்வொரு பிள்ளைய மக்களும் தலைவர்கள் முதற்கொண்டு சாதாரண மக்கள் வரைக்கும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும்படிக்கான ஒரு பெரிய கிருபையை அந்த நினைவே பட்டணத்தில் தேவன் கொடுத்த அதே போல கிருபையை நம்முடைய நாட்டுக்கும் கர்த்தர் கொடுக்கும்படிக்காய் நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, என் நாட்டுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினது போல ஆண்டவரே அப்பா, அநேக நாடுகளிலே நீங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்கள் கர்த்தாவே நாடாய் மனம் திரும்பும்படிக்கு ஆண்டவரே நீர் எவ்வளவு கிருபை செய்திருக்கிறீரே ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, இந்த நாட்டில் பொல்லாத காரியங்கள் எல்லாம் ஒழிய வேண்டுமே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கர்த்தாவே அப்படிப்பட்ட மனம் திரும்புதலை நாட்டுக்கு தாங்க, உம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மனம் திரும்பும்படிக்கு உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இந்த காரியத்துல உதவி செய்யுங்க ஆண்டவரே. ரிஹா ரபா ஷபா ரிஹா ரக்கரதனா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. வினாட்டியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கேற்ற நன்மைகளை கொடுத்து
ஹலலுயா, நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய நாட்டையும் கர்த்தர் பாதுகாக்கும்படிக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹலலுயா, ஹலலுயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹலலுயா, அந்த நாளில் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்மை துதிக்கும்படிக்கு நீர் தந்த எல்லா கிருபைக்கா ஸ்தோத்திரம். அந்த நேரத்தை கர்த்தாவிடைய ஆசீர்வதித்ததற்காக நன்றி. தேவ ஆவியானவர் எங்களோடு கூட கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரிக்கிற இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஆவியிலே ஆண்டவரை நிறைந்து உம்மை துதிக்கும்படிக்கு செய்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஹலலுயா, இந்த நேரத்துல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆங்காங்கே பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன், அவர்களை தொடர்ந்து நீர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. இந்த ஆராதனை மீதியான பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹலலுயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே கர்த்தாவே அப்பா, எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு கர்த்தாவே அப்பா பிரயோஜனமாய் ஆசீர்வதித்து தாங்க. உடைய அன்பின் பாதத்தில் தாழ்த்துகிறோம் ஒவ்வொருவரையும். கர்த்தாவை ஆண்டுகொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தில் நாம் நடக்கிற கூட்ட ஒழுங்குகளை அறிவிக்கிறேன். நான் வழக்கம் போல் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு வேதபாட கூட்டம் நம்முடைய சபையில் வைத்து நடக்கும். ஹலலுயா, ஆன்லைன்லேயும் அந்த வேதபாட கூட்டம் வரும். நீங்கள் வேதபாட கூட்டத்தில் வேதபாடத்தை நிச்சயமாக நீங்கள் அதில் பங்கு பெறணும். எப்படி ஆயிலும் அந்த வேத பாடங்களை கேட்டு வேதத்தில் வேதத்தின் அறிவு நம்ம அறிவிலே நாம் தேர வேண்டும். ஹலலுயா, அந்த காரியத்தை நாம் ஒரு நாள் கைவிட்டு விடாதபடிக்கு வேத பாட கூட்டங்களில் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற ஞாயிற்றுக்கிழமை வருகிற வாரத்திலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தேவ ஆராதனை ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். நாம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களில் கூட்டங்கள் நடத்துவதற்கு தடை இருக்கிறபடினால நம்ம ஆன்லைனில் மட்டும் இருக்கோம். இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தது போல் ஆன்லைனில் வரலாம். கூகுள் மீட்டில் கரெக்டாக 10 மணிக்கு நம்ம ஆரம்பிப்போம். அந்த லிங்க்லேயும் நீங்கள் வந்து அது எல்லா அந்த அந்த நேரத்தில் ஆராதித்து எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பதற்கு அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யாரும் 10 மணிக்கு ஆராதனையில் உட்காராமல் இருக்கக்கூடாது. ஹலலுயா, எல்லாரும் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு முடித்து விட்டு அந்த 10 மணிக்கு சரியான நேரத்தில் நாம் ஆராதனை செய்வதற்கென்று சொல்லி உட்கார்ந்து குடும்பமாய் சேர்ந்து உட்கார்ந்திருந்து ஆராதிக்க வேண்டும். ஹலலுயா, கர்த்தராமே அப்படிப்பட்ட ஆராதனை செய்வதற்கு இந்த தடைப்பட்ட நேரத்திலும் நாட்களிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தராமே அப்படிப்பட்ட ஆராதனையை யாரும் கைவிடாதபடிக்கு செய்யும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹலலுயா, நாம் இன்னும் சகோதர சகோதரிகள் வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அவள் எல்லாரும் வார நாட்களில் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜபக்குழுக்களில் நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்து ஏதாவது ஒரு ஜபக்குழுவிலையாகிலும் சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்க. ஹலலுயா, நம்முடைய குடும்பங்களுக்காக சகோதர சகோதரிகளுக்காக நாட்டுக்காக போராடி ஜெபிக்கிறோம். ஹலலுயா, அந்த ஜெபத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹலலுயா, நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். ஜெபம் இல்லாமல் நமக்கு அப்படிப்பட்ட மகிமையான நன்மைகள் கிடைப்பதில்லை. ஹலலுயா, நாம் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. எனவே ஜெபத்தில் ஜெப கொழுக்கல்ல சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய விசுவாச குடும்பத்தாருக்காக விசேஷமாக பல விதமான கஷ்டங்களோடு கூட இருக்கிற விசுவாச குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹலலுயா, ஹலலுயா, நம்முடைய நாட்டுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவோட வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாட்கள் பொல்லாததாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் காணப்படும்படிக்காக இப்படிப்பட்ட ஜப கூட்டங்களில் வேத பாடங்களை வாசிப்பதில் வேதத்தை வாசிப்பதில் ஜபத்தில் தனிப்பட்ட ஜபத்தில் தனிப்பட்ட வேத வாசிப்பில் எல்லாம் நாம் நிலைத்திருப்போம். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. இந்த நாளில் நாம் வேத வசனத்தை தியானிக்கும்படிக்காய்
உபாகமத்தின் புஸ்தகம் 1 31 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 1 31 வசனம். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று மோசே இஸ்ரவேல் மக்களோடு சொல்லுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். கடந்த 40 வருடமாக இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே வழிநடந்து வந்த பாதையிலே தேவன் அவர்களை எப்படி சுமந்து கொண்டு வந்தார் என்று இங்கே இந்த வசனத்திலே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம், சொல்லி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல தேவன் நம்மை சுமந்து கொண்டு போகிறார். அநேக நேரங்களிலே நாம் நினைப்போம், நாம் நடந்து போகிறோம் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நினைப்போம். ஆனால் வேதத்தில் தேவன் செய்கிற காரியம், அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறார். நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு, நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் கொடுத்து கொண்டு, நம்முடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தியாக்கி, எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு போகிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு மனிதன் அல்லது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அவன் கரம் பிடித்து நடத்தி கொண்டு போனாலும் அவனை சுமந்து கொண்டு போகிறார். அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து, ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவன் போகிற வழிகள் எல்லாவற்றிலும், அவன் சிறு பையனாக பிறந்த நாள் முதற்கொண்டு அவன் வளர்ந்து மனிதனாக மாறும் வரைக்கும் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து சுமந்து செல்கிற தகப்பனை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அதை தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், இவ்வளவு நாள் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு வந்து கொடுத்தார். நாம் வேதனைப்படுகிற நேரங்களில் எல்லாம் அவர் நம்மை தூக்கி சுமந்தார். ஹல்லேலூயா. அவர் அப்படியாய் நம்மை வழிகள் எல்லாம் நம்மை சுமக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். லேலுயா. நம்முடைய வழிகளில் எல்லாம், நாம் வழிகள் எல்லாவற்றிலும், நாம் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் நம்மை சுமக்கிற தேவன் இந்நாள் வரைக்கும் நம்மை சுமந்து வந்தார். லேலுயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். அப்படியே அவர் நம்மை சுமக்கிற தேவன். அவர் எப்படியெல்லாம் நம்மை சுமப்பார் என்று சொல்லி நாம் வேதத்தில் ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போமானால், நாம் இப்பொழுது வாசித்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தகப்பனை போல அவர் நம்மை சுமக்கிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து கொண்டு போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல உபாகமம் 32 அந்த மோசே மீண்டுமாய் அதே இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். உபாகமம் 32:11-12 வசனங்களிலே வாசிக்கிறோம். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல என்று சொல்லி சொன்னது போல, இங்கே கழுகு தன் கூட்டை களைத்து போட்டுவிட்டு தன் குஞ்சுகளை அது பறப்பதற்கு மலையின் மேலிருந்து தள்ளிவிட்டு அது கீழே விழுந்து விடாதபடிக்கு தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்துக்கொண்டு அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, அந்த குஞ்சுகளை பறக்க பழக்குகிறது போல, அது இவ்வளவு நாளும் அந்த கூட்டில் தான் இருந்தது,
ஆனால் இப்பொழுது அது வளர்ந்து விட்டது. இனிமேல் அது பறக்க வேண்டும் என்று சொல்லி அதை தன்னுடைய அந்த கண்மலையில், அந்த மலையில இருந்து, அந்த மலை உச்சியில வைத்திருக்கிற அந்த கூட்டிலிருந்து அதை தள்ளிவிடுகிற அந்த பறவை அது கீழே பறக்க முடியாதபடிக்கு அது தத்தளிக்கிற நேரத்தில் அது அந்த குஞ்சுகளின் மேலே அசைவாடி அதற்கு கீழாக வந்து சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இஸ்ரவேல் மக்களை அவர் ஒருவரே வழி நடத்தினார். அதே போல கர்த்தர் நம்மை அநேக நேரங்களிலே நாம் வளர்ந்ததற்கு பின்பாகவும் பறக்க மாட்டேன் என்று சொல்லி தேவனுக்காக நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி நாம் இருக்கிற நேரத்திலும் தேவன் நம்மை பறக்க பழக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை சுமக்கிறார், நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் கழுகு குஞ்சு கீழே விழுந்து அது மரித்து விட்டது என்று சொல்லி ஒரு நாளும் ஆகாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அவர் கீழே விழுந்தார்கள் என்று சொல்லி அதோடு அழிந்தார்கள் என்று சொல்லி ஒரு நாளும் ஆவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை, அவர் மாத்திரமே நம்மை சுமக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 40வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். பாருங்க, அவர் ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால, தம்முடைய கரத்தினால அதை சேர்த்து தன்னுடைய மார்பில், தன்னுடைய மடியில அவர் சுமந்து அவர் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் சுமக்கிற தேவன், நம்மை சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை சுமக்கிற தேவன் அவரே. அவர் என்ன எல்லாம் நம்மை செய்கிறாரோ, அவர் நம்மை வழி நடத்துகிற பாதையில் எல்லாம் அவரே நம்மை சுமக்கிறார். ஹல்லேலூயா. இதை ஒரு நாளும் நாம் மறந்து போய்விட வேண்டாம். ஒரு நாள் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு கனவு பார்த்தாராம். அந்த கனவுல அவர் கடற்கரை ஓரமாய் நடந்து போகிறதை அவர் பார்த்தார். அவர் அப்படியே நடந்து போகும் பொழுது அவர் பார்க்கும் பொழுதெல்லாம் அங்கே இரண்டு பேர் நடந்து போவது போல அந்த தடம், கால் தடம் அதிலே பதிந்திருக்கிறதை அவர் பார்த்தார். அப்படி இரண்டு பேர் நடந்து போகிறது போல இருக்கிறது, ஆனால் அவர் ஒருவர் தான் நடந்து போகிறார். ஆனால் கொஞ்ச தூரம் போனதற்கு பின்பாக ஒரு கடுமையான ஒரு பாதை வரும் பொழுது அங்கே பார்க்கிறார், அங்கு இவருடைய கால் தடம், ஒரு கால் தடம் மாத்திரம் இருக்கிறது, இன்னொரு கால் தடம் இல்லை. அவர் கனவுலேயே அவர் யோசிக்கிறார், ஓ, நம்ம நல்லா இருக்கிற நேரத்தில், கஷ்டமில்லாமல் இருக்கிற நேரத்தில் இயேசு நம்ம கூட நடந்து வந்திருக்கிறாரு. இப்பொழுது கஷ்டம் வர்ற நேரத்தில் அந்த கால்தடம், ஏன் கால்தடம் மட்டும்தான் இருக்குது, இயேசுவை காணோம், அதனால தான் நமக்கு கஷ்டம் வந்துடுச்சு. அதனால அவர் அந்த கனவுலேயே அவர் கேட்குறாராம், அண்ட இயேசுவே, ஏன் என்னை எப்படி கைவிட்டுட்டீங்க, ஏன் நான் இந்த கஷ்டமான நேரத்தில் போகும்பொழுது ஏன் என்னையை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ நல்லா கவனி, அந்த நடந்து போன கால், அந்த தனியாக போன கால் தடம் யாருடைய தடம் சொல்லி பார் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் கூர்ந்து பார்த்தா அந்த கஷ்டமான நேரத்தில் நடங்கிற அந்த பாதையில் அந்த நேரத்தில் காணப்பட்ட கால் தடம் அது இயேசு நடந்து போன கால் தடம் தான் தொடர்ச்சியாக அப்படி இருக்குது, இவருடைய கால் தடம் அந்த இடத்துல இல்லாமல் போயிருக்கிறதை பார்த்தார். ஹல்லேலூயா. அது போல தான் நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிறார். கடினமான நேரங்களிலே ஹல்லேலூயா அவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி ஒரு நாளும் நினைக்க வேண்டாம். பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியிலே நம்முடைய தேவன் நம்மை சுமந்து செல்கிறார், அவர் சுமக்கிறார். ஒரு தகப்பனை போல ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கு எப்படி ஆயிலும் அதை பறக்க வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பறப்பது எவ்வளவு கடினம்.
ஹலேலூயா. ஒரு சின்ன தப்பு விட்டா கூட கீழே விழுந்துருவோமே அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு காரியம் அல்லவா? ஆனாலும் கூட ஹலேலூயா, அந்த பறவை அந்த குஞ்சுக்கு எப்படி ஆயிலும் பறக்காட்ட வேண்டும் என்று சொல்லி, பறக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அதை சுமக்கிறது போல அவர் நம்மை சுமக்கிறார். ஹலேலூயா. அதுபோல ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கும் பொழுது அது நடக்க கூட முடியவில்லை, நடக்க கூட கஷ்டப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிற நேரத்தில் அதை தோளிலே சுமந்து கொள்கிறவர், மார்பிலே அணைத்து கொள்கிறவர், மடியிலே சுமக்கிறவர் ஹலேலூயா என்று சொல்லி அவர் சுமக்கிற வழிமுறைகளை எல்லாம் நாம் இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். அவர் நம்மை சுமந்து போகிற தேவனாயிருக்கிறார். ஹலேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி 46 அதிகாரம் 3-4 வசனங்களிலே அவர் இவ்வாறாக தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 46 அதிகாரம் 3-4 வசனங்கள் இங்கே நாம் வாசிக்கிறோம். 3 வசனம், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று அங்கே தேவன் சொல்லுகிற வார்த்தையை அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஏந்துகிறார், தாங்குகிறார் என்றையிலிருந்து என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த உலகத்தில் ஹல்லேலூயா என்றைக்கு நாம் தோன்றினோமோ அந்த நாள் முதற்கொண்டு, உற்பத்தி ஆன நாள் முதற்கொண்டு ஆண்டவர் நம்மை ஏந்தி தாங்குகிறார். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன காரியங்கள்லாம் அந்த நமக்கு வந்து சேர வேண்டும் என்று சொல்லி பார்த்து 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 ஏந்தி தாங்கி 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 ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் தாங்கி தூக்கி சுமந்து ஹல்லேலூயா. நாம் பலவீனமாக இருக்கிற நேரங்களிலெல்லாம் நம்மை தாங்கி ஏந்தி தூக்கி சுமந்து அவர் வந்தார். அவர் சொல்லுகிறார், நான் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் செய்தேன் என்று சொல்லி மட்டுமல்ல, இனிமேல எவ்வளவு நாள் செய்வார்னா, முதிர் வயது ஆகும் வரைக்கும், முதிர் வயது முடியும் வரைக்கும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். ஹல்லேலூயா. நான் அப்படி செய்து வந்தேன், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் இன்றைக்கு வரைக்கும். அருமையான பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தேவன் அப்படியே தாங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தாங்குகிறார், நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிறவர். நீங்கள் எந்த நேரத்தில் கஷ்டமான பாதையில் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் நிச்சயமாய் நம்மை தாங்குகிறார். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கூட இருந்து என்ன செய்கிறார்? நம்மை தாங்குகிறார், நம்மை ஏந்துகிறார், நம்மை ஆற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார். அவரை நாம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. வேறு திசையில் பார்க்க வேண்டாம், அவரையே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்மை சுமக்கிறவர், நம்மை தாங்குகிற தேவன் அவரே. அவரே, அவரை தவிர அந்நிய தேவன் நம்மோடு கூட இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அந்நிய தேவன் இயேசுவுக்கு உதவியாக இன்னொரு தேவன் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அவரே நம்மை நடத்தினவர், நம்மை தாங்கினவர், நம்மை சுமந்தவர். ஹல்லேலூயா. வேறு ஒருவரும் இல்லை. நாம் இதை தானே அப்படி அவர் பாடல் கூட உண்டு, தந்தையை போல் தோளினிலே மைந்தரமை சுமந்தவரே, என்னாலுமே அவர் நாமமே இன்னலத்தே நாம் துதித்திடுவோம் என்று சொல்லி பாடுகிற அந்த பாடலை நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷத்தோடு கூட, நம்மை இப்படியாய் சுமந்து வந்த தேவன் அல்லவா,
இவ்வளவு நாள் அவர் சுமந்தார், இனிமேலும் சுமப்பார். அவரை நாம் நம்பி இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் போதும். அவர் வேற ஒருத்தர் நமக்கு தேவையில்லை. அவர் இவ்வளவு நாளும் நம்மை சுமந்தவர், இனிமேலும் அவர்தான் சுமக்க போகிறார். எனவே அவரை நாம் நம்பினவர்களாக, அவர் மேல் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். தந்தையை போல் தோளினிலே மைந்தருமை சுமந்தவரே, தந்தையை போல் தோளினிலே மைந்தருமை சுமந்தவரே, என்னாலுமே அவநாமமே இந்நிலத்தே நாம் துதித்தேடுவோ, என்னாலுமே அவநாமமே இந்நிலத்தே நாம் துதித்தேடுவோ, போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோ போற்பரங்கேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. அதே போல தந்தையை போல ஹல்லேலூயா, தேவன் நம்மை தோளிலே சுமந்து நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவன். ஹல்லேலூயா. இந்த நேரம் வரைக்கும் ஹல்லேலூயா அவர் நடத்தி கொண்டு வந்தவர், அதோடு முடித்து விடுவதில்லை. அவர் இனிமேலும் அவரே நம்மை சுமந்து செல்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோமே. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடி நாளே நான் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரை, அப்பா என்னை இம்மட்டும் சுமந்தவர், இனிமேலும் நீர் சுமக்கிறவராயிருக்கிறபடி நாளே நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரன்னு சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரை, நீர்தான் என்னை சுமந்து வந்தீர் என்று சொல்லி அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இந்த தேவன் சுமக்கிறவைகள் எவைகளை சுமக்கிறார், நமக்காக அவர் எவைகளை சுமக்கிறார், அவர் சந்தோஷமாக சுமப்பவைகள் என்ன, அவர் வேதனையோடு சுமப்பவைகள் என்ன, அவர் தகப்பனாக இருந்து நம்மை சுமக்கிறார். ஹல்லேலூயா. நான் நல்லது செய்கிற நேரத்திலையும் அவர் சுமக்கிறார், நாம் தீமை செய்கிற நேரத்திலும் நம்மை சுமக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சந்தோஷமாக நம்மை சுமக்கிற காரியங்கள் என்ன என்ன, அவர் வேதனையோடு நம்மை சுமக்கிற காரியங்கள் என்ன. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அவர்தான் சுமக்கிறார். அருமையான பிள்ளைகளே, நாம் தீமை செய்கிற நேரத்திலும் அவர்தான் சுமக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே ஹல்லேலூயா நாம் நம்முடைய கால்கள் ஹல்லேலூயா அந்த பாவ வலைகளிலே சிக்கிக் கொள்ளுகிற நேரத்திலும் அவர் நம்மை சுமக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிட்டு விட்டு எங்கேயும் போகவில்லை. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து வந்த நாட்களிலே அவர்கள் செய்த காரியங்கள் பல காரியங்கள் தவறானவைகள் தான். ஹல்லேலூயா. அது தேவனுக்கு கோபமூட்டினவைகள் தான். ஹல்லேலூயா. அவர் கோபமூட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவும் செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாளும் சுமப்பதை விட்டு வெளியே போகவே இல்லை. ஹல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் நம்மை சந்தோஷமாக நம்மை சுமக்கிற தேவன். அவர் கவலையோடு சுமக்கிறவர் அல்ல. நம்ம அவர் மேல சுமை, அவர் தகப்பன் ஒரு பிள்ளையை தூக்கிக்கிட்டு போறது அவருக்கு கஷ்டம். பாடியை அவ்வளவு வெயிட்டை தூக்கிக்கிட்டு போறது அது ஒருவேளை கஷ்டமா இருந்தாலும் அவர் மனசுல ஒரு கஷ்டம் இல்லை, அது சந்தோஷம். ஐயா, என் பிள்ளைய நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இருக்குது. ஹல்லேலூயா. பிள்ளைக்காக அநேக காரியங்களை சம்பாதித்து கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஹல்லேலூயா. அது எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கலாம், ஆனால் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி செய்யும் பொழுது அது சந்தோஷமாய் செய்யத்தக்கதான ஒரு கிருபை இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக சந்தோஷமாய் நம்மை சுமக்கிறார். அவர் எப்பொழுது வேதனையோடு சுமக்கிறார். இந்த இரண்டு குறிப்புகளை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டு நாம் முடிக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக, அவர் சந்தோஷமாக சுமக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளை நம்ம பிள்ளையை சுமக்கிறதுல அவருக்கு ஒரு வேதனையே கிடையாது. அவர் பிள்ளைகளை இவ்வளவு பிள்ளைகளுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவலைப்படுறதில்லை. அவர் அன்பு நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. நாம் தேவனை குறித்து வாசிக்கிறோம்,
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவு ஆய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே நாம் அப்படிப்பட்ட தேவன் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்து நாம் பிழைக்கும்படிக்காக நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக நாம் நரகத்திற்கு போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ருசிக்கும்படிக்காக ஹல்லேலூயா அதை சந்தோஷமாய் செய்தார். ஹல்லேலூயா. அதை கவலையோடு செய்யவில்லை. அவர் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து போகும் பொழுது அங்கே சிலுவையை சுமக்கும் பொழுது நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய காரியங்களுக்காக அவர் சிலுவையை சுமக்கும் பொழுது அவர் அங்கே வேதனையோடு செய்யவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எனக்காக நீங்கள் அழாதீங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஹல்லேலூயா. எனக்காக அழ வேண்டாம். அவர் வேதனையோடு, அவர்ல சரீரத்தில் நிறைய வேதனை இருந்துச்சு, சரீரத்தில் அநேக பிரச்சனைகள் இருந்துச்சு. அவர் நம்மை சுமக்கிறபடியினாலே அவருக்கு அநேக நிந்தனைகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் குறித்து அவர் வேதனைப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நாம் சங்கீத புஸ்தகம் 91வது சங்கீதம் 12வது வசனத்தில் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள், அவர் தேவ தூதர்களையும் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஏந்தி கொண்டு போகும்படிக்காக, நம்மை சுமந்து கொண்டு போகும்படிக்காக நம்ம கால் கூட கல்லில் இடறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பாவத்தில் கொஞ்சம் கூட இடறக்கூடாது, பிசாசனுடைய வலையில் கொஞ்சம் கூட மாட்டிடக்கூடாது என்பதற்காக அவர் தூதர்களை அனுப்பி நம்மை சுமந்து கொண்டு போகிறவர். ஹல்லேலூயா. அவர் சுமக்கிறார், நம்மை எல்லா நேரங்களிலும் சுமக்கிறார். இதை வந்து கவலையோடு அவர் செய்கிறதில்ல, சந்தோஷமாக செய்கிறார். ஹல்லேலூயா. இதில் ஒரு கவலை கிடையாது. இது விரும்பி நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் பாருங்க, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நான் உங்களை சுமந்தேன், இந்நாள் வரைக்கும் சுமந்தேன், இனிமேலும் அப்படியே செய்வேன், நரை வயது முடியும் வரைக்கும் அப்படியே நான் செய்வேன் என்று சொல்லி அவர் நம்மை சுமக்கிறதை அவர் சந்தோஷமாய் செய்வேன் என்று சொல்லி உறுதி பூண்டு கொண்டு அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வந்த பாதையில் நாம் அதை குறித்து நாம் பார்ப்போமானால் அவருடைய வாழ்க்கை ஹல்லேலூயா மிகவும் அடிமைத்தன வாழ்க்கையாய் பல வேதனைகளுக்கு மத்தியிலே அடிமைத்தனத்தில் ஹல்லேலூயா ஆலோட்டிகளினாலே அவர்கள் வேதனைப்படுகிற வாழ்க்கையாய் காணப்பட்டது. அந்த நாளிலே அவர் சுமக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே அவர் அங்கே இருந்து கிளம்புகிற நாளில் ஹல்லேலூயா சுமக்க ஆரம்பித்தார். அருமையான பிள்ளைகளே, நம்மையும் கூட அநேகர் நம்முடைய குடும்பங்களில் நான் எவ்வளோ கடினமான வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையில் இருந்தோம், தேவன் நம்மை அந்த நாளிலிருந்து தானே நம்மை சுமந்தார். ஹல்லேலூயா. அவரை நாம் விசுவாசித்த நாளிலே ஹல்லேலூயா அவர் நம்மை சுமப்பேன் என்று சொல்லி நம்மை அழைத்த நாளிலே அவரை விசுவாசித்த நாளிலே அவர் நம்மை சுமக்க ஆரம்பித்தாரே. ஹல்லேலூயா. எவ்வளவு கடினமான பாதைகள் வழியாய் வந்தோம். ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து அந்த பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த பார்வோன் என்கிற முதலையின் வாயிலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவித்தது போல நம்மையும் அவர் விடுவித்தார். பலத்த கையினாலே ஓங்கிய புயத்தினாலே அவர் நம்மை விடுவித்தார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை விடுவித்தார், அவர்தான் விடுவித்தார். ஹல்லேலூயா. வேறு ஒருவரும் நம்மை விடுவிக்க அங்கே வரவே இல்லைங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற நாள்ல நம்ம ஒருத்தர் விடுவிக்க வரல, தகப்பனும் வரல, தாயும் வரல, மாமனாரும் வரல, மாமியாரும் வரல, அண்ணனும் வரல, தம்பியும் வரல. ஹல்லேலூயா. யாரும் வரல, தேவன் ஒருவரே வந்தார். ஹல்லேலூயா. அதுபோல இன்னும் கூட நாம் வேதத்தில் தொடர்ந்து பாசிக்கும் பொழுது அவர்களோடு அவர்களை சுமந்து கொண்டு வரும்படிக்காக அவர் பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தையும் வைத்து பகலிலும் வெயிலும் இரவிலே நிலவும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாமும் வருகிற பாதையில் என்னைக்கெல்லாம் பகல் வந்துச்சு, என்னைக்கு இரவு வந்துச்சு, என்னைக்கு வெயில் அடிக்க பயங்கரமாக கொளுத்துச்சு, என்னைக்கு அக்னி சோதனைகள் வந்துச்சு,
என்றைக்கு நமக்கு இருளாய் மாறினது என்று சொல்லி சொல்லுகிற இடங்களில் எல்லாம் தேவன் நம்மை தான் சுமந்து கொண்டு வந்தாரே. அவர் தம்முடைய மேக ஸ்தம்பத்திலே நம்மை சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நமக்கென்று சொல்லியே அவர் வந்தார். ஹல்லேலூயா. இன்னும் கூட அந்த சத்துரு நம்மை விழுங்கி விடலாம் என்று சொல்லி நம்மை பின்தொடர்ந்து வந்து நம்மை பிடித்து விழுங்கினான்னு சொல்லி சொன்னா, ஹல்லேலூயா, வருகிற வழியில அவர் செங்கடலை திறந்து நீங்க போங்க என்று சொல்லி சொல்லிவிட்டு அந்த எகிப்தியர் எல்லாரையும் அந்த கடலுக்குள்ளாக மூழ்கடித்து போட்டார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிற அந்த நாளிலே உங்களை விட மாட்டேன் என்று சொல்லி உங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாரையும் அவர் நிறுத்தி போட்டார். ஹல்லேலூயா. உங்களை பின்னால வந்து பிடித்து கொண்டு போய்விடலாம், இவனை மீண்டும் நம்முடைய தேவனுக்கு அடிமையாய் மாற்றிவிடலாம் என்று சொல்லி அவர்கள் பிடித்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள், அவர்கள் ஒருவரும் நம்மை பின்தொடர முடியாதபடிக்கு தேவன் அவர்களை அமிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இதிலெல்லாம் அவருக்கு ஒரு வேதனை கிடையாது, அவர் சந்தோஷமா செய்கிறார். எப்படியாயிலும் நம்மளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல, அந்த பரலோக தேசத்துல, இந்த உலகத்திலும் கூட பாலும் தேனும் ஓடுகிறவர்களாக நம்மை நிறுத்தும்படிக்காக, நீர்ப்பாய்ச்சலுள்ள தோட்டத்தை போல நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும்படிக்காக அவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இதற்கு இடையில எத்தனையோ காரியங்கள், அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது, சாப்பாடு தேவைப்பட்டது, அது எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றிற்கு மேலாக தேவன் அவர்களுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்து பரிசுத்த ஸ்தலத்தையும், மகா பரிசுத்த ஸ்தலத்தையும், தேவன் அவர்களை, அவர்கள் போய் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஒரு நாளும் அவர்களை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் அநேக குற்றங்கள் பண்ணினது உண்டு, அநேக பாவங்களை செய்தது உண்டு, தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்தது உண்டு, அவர் தேவனுக்கு விரோதமாய் ஹல்லேலூயா கலகம் பண்ணினது உண்டு. ஆனாலும் கூட அவர் அவர்களை சுமப்பதை விட்டு விலகவே இல்லை. அதே போலதான் நாம் ஒவ்வொருவரையும் தேவன் சுமந்து கொண்டு வருகிறார். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் நம்மை சுமந்து கொண்டு வருவது அவருக்கு ஒரு வேதனை உள்ள ஒரு காரியம் அல்ல, அது அவர் சந்தோஷமாய் செய்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:11 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:11 நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை முதல்ல நான் படிக்கும் பொழுது இது வந்து எப்படிப்பா, அது அவருக்கு வந்து திருப்தி உண்டாயிடுச்சான். அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி. அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து போய் அவரை சிலுவையில் அறைந்து அவர் அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் அவருக்கு மனது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்லி வச்சிருக்கிறார். சிலுவையில் அவர் பாடுபட்டு, அந்த 53 சிலுவையின் பாடுகளை குறித்த தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. ஏசாயா 53 கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், அவர் அந்த அவ்வளவு பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அங்கே சொல்லியிருக்கிறார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சாபத்திற்காக, நம்முடைய வியாதிக்காக அவர் அப்படி அடிபட்டார். அவர் ஒரு ஒரு அவர் சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. நான் அவருடைய காயங்களினாலே நாம் குணமாகிறோம் என்று எல்லாம் அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதனுடைய கடைசி பகுதியிலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிலுவையில தொங்குகிற நாளிலே, ஹல்லேலூயா, அவருக்கு வருத்தம் நிறைய இருந்துச்சு, சரீரத்துல அவருடைய ஆத்மா வியாகுலப்பட்டது என்று எல்லாம் இருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு திருப்தி இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. இதையெல்லாம் செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. அந்த ஆத்ம பாரத்துக்குள்ளோடி போய் அங்கு வெளியே வந்து நிற்கும் பொழுது, என் பிள்ளைகளுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்லும்படிக்காக அங்கே நிற்கிற அந்த சிலுவையில தொங்குகிற நேரத்தில் அவர் திருப்தி ஆவார். ஹல்லேலூயா. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என்ன பலன்? ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். இயேசுவை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவரை அறிகிற அறிவினால, இயேசு அறிகிற அறிவு, அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார்.
ஹலலுயா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி நம்முடைய பாவ பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தபடியினாலே ஹலலுயா அதை சுமந்தார் என்று சொல்லி நாம் அறிகிற அந்த அறிவினாலே நாம் நீதிமான்களாவோம் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அந்த வசனத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம் பாருங்கள், அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அருமையான பிள்ளைகளே, நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாவற்றையும் அவரே சுமந்து கொள்வார். ஹலலுயா. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை ஸ்கூலில் செய்கிற எல்லா சேட்டைகளுக்கும் அங்கே ஸ்கூலில் என்னெல்லாம் தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த தண்டனையெல்லாம் சுமக்கிறவராக இருக்கிறார். ஹலலுயா. அங்கே ஒரு ஃபைன் போட்டால் இவர் தான் கட்டணும். அங்கே வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வா, அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் தான் அலையணும், வேலையை விட்டுட்டு அலையணும். ஹலலுயா. பிள்ளைக்காக, பிள்ளையினுடைய நன்மைக்காக அவர் எல்லாவற்றையும் சுமக்கிறார். அதில் அவருக்கு அநேக வேதனைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டானாலும் தன்னுடைய பிள்ளைக்காக அதை சந்தோஷமாய் செய்து என் பிள்ளை எப்படி ஆயிலும் நல்லவனாக வந்துடணுங்க, என் பிள்ளை எப்படி ஆயிலும் செம்மையானவனாக இருக்கணும், அவன் எப்படி ஆயிலும் படித்து கற்றுக்கொண்டு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஹலலுயா அவர் எவ்வளவாய் வாஞ்சியோடு அதை செய்கிறதை பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் சுமக்கிறார். நாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு அந்த பரம காணான் போகிற நாள் வரைக்கும் இடையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் அது 40 வருடமாய் காணப்பட்டாலும், அது நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதுமாய் காணப்பட்டாலும் அவர் நம்மை சுமக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். ஹலலுயா. அவர் எவ்வளவு சந்தோஷமாக அதை செய்கிறார் என்று சொல்லி நான் உதாரணமாக லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் சகேயு என்கிற ஒரு மனுஷனை, ஒரு ஆயக்காரனை, ஒரு பாவியை இயேசு கிறிஸ்து தேடி எரிகோ என்கிற ஊருக்கு போனார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹலலுயா. அவன் இயேசு, அந்த சகேயுவும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட அவன் ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். இயேசு வருகிற வழியிலே அங்கே இயேசு அந்த மரத்தின் பக்கத்தில் வந்த பொழுது அவர் அண்ணாந்து பார்த்து ஹலலுயா அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹலலுயா. அவன் அப்படியா அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஹலலுயா. இது வரைக்கும் அழகா இருக்குது, ஆனால் இயேசு கிறிஸ்து இதை செய்யும் பொழுது அவர் மேல் வந்த குற்றத்தை நாம் பார்ப்போமானால், நீங்கள் அப்பொழுது இதே போல ஒரு குற்றம் உங்கள் வாழ்க்கைக்கு வரும்னா நீங்கள் இதே மாதிரி ஒரு காரியத்தை செய்வீங்களா? ஹலலுயா. யோசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 7-7 வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். யாரெல்லாம் அப்படின்னா அந்த ஊரில் தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, என்னப்பா இயேசு வந்து பாவி வீட்டுக்கு போறாரு. ஹலலுயா. அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க பாவி வீட்டுக்கு போக முடியுமா? ஹலலுயா. உங்களை வீட்டில் ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து இருந்துக்கிட்டு உங்களை நிந்திப்பாங்க. ஹலலுயா. இந்த இவன் வீட்டுக்காக போன. ஹலலுயா. உங்கள் மேலே எவ்வளவு நாங்கள் மதிப்பு வச்சுருந்தோம். நீ எவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்துக்கிட்டு இந்த சகைய வீட்டுக்காக போகிற. ஹலலுயா. இந்த ஊரில் உனக்கு தங்குறதுக்கு எத்தனை நல்லவங்க வீடு இருக்கு. ஹலலுயா. இந்த சகைய வீட்டுக்காக போவ அப்படின்னு சொல்லிட்டு நிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நம்ம அவங்க வீட்டுக்கு போவோமா? ஹலலுயா. நம்ம அவங்க வீட்டுக்கு போவோமா? இயேசு கிறிஸ்து நிந்தைகளுக்கு மத்தியிலும், அருமையான பிள்ளைகளே, ஹலலுயா, நிந்தனைக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மை சுமக்கிறவர். ஹலலுயா. சிலுவை என்பது, சிலுவை அவர் சுமந்ததே ஒரு நிந்தை. ஹலலுயா. அது சபிக்கப்பட்ட ஒரு காரியம். சாபத்தை அவர் நமக்காக சுமந்தார். ஹலலுயா. இன்றைக்கு இந்த சகேயுவை அவர் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அவனை எகிப்திலிருந்து புறப்பட வைப்பதற்காக அவர் எகிப்திலிருந்து அவனை தேடி அவன் இருக்கிற ஊருக்கு போய் அவனை அழைத்து உன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் சொன்ன பொழுது அவன் வந்து அவனை சந்தோஷமாய் அழைத்து கொண்டு போனான். ஆனால் அவருக்கு பேர் கிடைத்ததோ பாவியான வீட்டிற்கு இவர் போகிறார். ஹலலுயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹலலுயா, அந்த நாளிலே அவர் மற்றவர்கள் தன்னை நிந்திப்பதை குறித்து ஒரு கவலைப்படவில்லை.
மற்றவர்கள் நிந்திப்பதை குறித்து ஒரு பதில் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அவன் அன்றைக்கு போனார், அந்த சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று தன்னுடைய பாவ கணக்குகளுக்கு அவன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பாவி, அவன் பாவி சொல்லுகிறான், பாவ கணக்குக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் அப்படி பாவ கணக்கு ஆண்டவரே என்று சொல்லி சொல்லும் பொழுது அவன் அக்கிரமங்களை எல்லாம் தேவன் சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். அவர் சொல்லுகிறார், 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு, அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொள்வார் என்று சொல்லி வாசித்தோமே. அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லி வாசித்தோமே. அதே போல அக்கிரமங்களை சுமந்து கொண்டவராக, ஹல்லேலூயா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை சந்தோஷமாக சுமப்பார். எந்த நிந்தையா இருந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை அவருக்கு நிந்தனையை உண்டாக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மை சுமக்கிற தேவன் என்று சொல்லி நாம் இங்கே கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நாம் அவர் அநேக காரியங்களை வேதனையோடு நம்மை சுமக்கிறார். அவர் வேதனையோடு நம்மை சுமக்கிறார். அவர் நம்மை சந்தோஷமாக சுமக்க வேண்டும். பாவம் செய்த நம்மை கூட அவர் சந்தோஷமாய் சுமக்கிறார். சகேயு, அவன் பாவம் செய்தவன், பாவி என்று சொல்லி ஊர்க்காரர்கள் எல்லாரும் அவனுக்கு முத்திரை குத்தி, இயேசு அவர் வீட்டுக்கு போவது நியாயமல்ல என்று சொல்லி நினைக்கிற அந்த சகேயுவின் வீட்டிற்கு கூட சந்தோஷமாக போகிறார். ஹல்லேலூயா. சகேயுவுக்கும் சந்தோஷம், இயேசுவுக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. சகேயு அவனை தேடி வந்தது இயேசுவுக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அவன் அவனுடைய பாவத்தை, அவனுடைய அவன் நிமித்தமாய் வந்த நிந்தனையை அவர் ஒரு நாளும் வருத்தமாய் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவர் வேதனையோடு நம்மை சுமக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் அந்த வேதனைகள் எதனால, வேதனைக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு சந்தோஷமாக பாட்டு பாடுறீங்க, தேவனுக்காக பண்டிகைகளை கொண்டு ஆடுறீங்க, தேவனுக்காக அநேக காரியங்களை நியமித்துக் கொள்கிறீங்க, கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி நியமித்துக் கொள்கிறீங்க, பிறந்த நாள்னு சொல்லி நியமித்துக் கொள்கிறீங்க, அநேக காரியங்களை அவருக்குன்னு சொல்லி வச்சுக்கிறீங்க, ஆராதனைக்குன்னு சொல்லி ஒரு நாளை வச்சிருக்கிறீங்க, வார வாரம் ஆராதனைக்கு வருகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா வெறுக்கிறது, உங்கள் பண்டிகைகளை என் ஆத்துமா வெறுக்கிறது. ஹல்லேலூயா. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். அருமையான பிள்ளைகளே, அந்த வசனங்களிலே நாம் அங்கு முன்பாக வாசிப்போம். ஆனால் ஏன் அப்படி அவர் அப்படி சுமப்பது அவருக்கு வேதனையாக இருக்கிறது, ஐயோ இதை போய் நான் சுமக்க வேண்டியது இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனையோட ஏன் சுமக்கணும்? எத்தனையோ கடினமான காரியங்களை எல்லாம் அவர் சுமக்கும் பொழுது அவர் சந்தோஷமாய் செய்து விட்டார். ஹல்லேலூயா. ஆனா இங்க பண்டிகை கொண்டாடுறத பற்றி, அதை சுமக்கிறது அவருக்கு இழைப்பை உண்டு பண்ணுகிறது, வேதனையை உண்டு பண்ணுகிறது, வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஏன் என்று சொல்லி பார்ப்போமானால், அவர்கள் அக்கிரம சிந்தையோடு தேவனை புகழ்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதலே இல்லை. அருமையான பிள்ளைகளை, அவர் கீழே கேட்கிறாரு, வாருங்கள் வழக்காடுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்காவது மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாதபடிக்கு நீங்கள் தேவனை புகழ்ந்து பாடுவது அது அவருக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அவர் கீழே சொல்லி வாருங்கள் வழக்காடுவோம், உங்கள் பாவங்கள் ரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா.
அவர் நீங்க அது கூட சந்தோஷமா செஞ்சிருவாருங்க. உங்க பாவத்தை கழுவுறது அவர் சந்தோஷமா செஞ்சிருவார். ஆனா நீங்க அக்கிரமத்துல இருந்து கொண்டு, நான் இப்படி அக்கிரமத்தை தான் செய்வேன், நான் எரிச்சல் உள்ளவனா தான் இருப்பேன், கோபக்காரனா தான் இருப்பேன் என்று சொல்லி சொல்லி கொண்டு நான் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறேன் என்று சொல்லி சொல்லுவதை ஹல்லேலூயா அவர் அங்கே வெறுக்கிறார். ஹல்லேலூயா அது அவருக்கு வருத்தமா இருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, அது வருத்தமா இருக்கிறது, அது இழைத்து போனேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா அங்கே சங்கீதம் 78வது சங்கீதம் 40-41 அங்கே வாசிக்கிற எத்தனை தரமோ வனாந்திரத்தில் அவருக்கு கோபமூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அருமையான பிள்ளைகளே, நம்ம இப்படி தேவனை விசனப்படுத்துகிறோமா? அவரை கோபப்படுத்துகிறோமா? அவரை வேதனைக்குள்ளாக மாத்துறோமா? வனாந்திரத்தில் அவர் நம்மளை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல் அவர் சுமந்து கொண்டு வந்தார். நமக்கு அநேக நேரங்களிலே நாம் பயந்து, நான் பறக்க தெரியாது, பறக்க மாட்டேன், நான் பறந்து போக முடியாது என்று சொல்லி சொல்லுகிற நேரங்களிலே அவர் நம்மை தள்ளிவிட்டது மாத்திரமல்ல, நம்மை பறக்குவதற்கு நாம் விழுந்து விடாதபடிக்கு அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா! இன்றைக்கு நாம் நடக்கும்படிக்கு, பேசும்படிக்கு, அநேக வேலைகளை செய்யும்படிக்கு அவர் எல்லாவற்றையும் பழக்கிவிட்டார். ஹல்லேலூயா! இவ்வளவையும் பழக்கிவிட்டதற்கு பின்பாக இன்றைக்கு நாம் அவரை ஆத்துமாவை வெறுக்கும்படிக்கு, அவருக்கு எரிச்சல் உண்டாக்கும்படிக்கு, அவருக்கு வருத்தத்தை உண்டாக்கும்படிக்கு, அவருக்கு இழைப்பை உண்டாக்கும்படிக்கு, ஹல்லேலூயா, அவருக்கு கோபமூட்டுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா! அங்கே 41வது வசனத்தில் சங்கீதம் 78:41 வாசிக்கிறோம், அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இனிமே என்னை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவரை மட்டுப்படுத்துவது அவருக்கு வேதனை உண்டு பண்ணுகிறது. அவரை நம்ம கடைசி மட்டும் நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். பாதி வர வந்துட்டு நீ இனிமே இயேசுவை நம்பி போக முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்கல்ல, அது அவருக்கு வேதனை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா! இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். அவரால் முடியாதுங்க. இயேசு வந்தா கூட எங்க வீட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாது. அருமையான பிள்ளைகளே, இயேசுவை நீங்க ஏன் இப்படி வேதனைப்படுத்த வேண்டும்? ஹல்லேலூயா! வேதனைப்படுத்துகிறீர்கள். அவருடைய கை குறுகி போயிற்றோ? அவரால் செய்யக்கூடாதபடிக்கு போயிற்றோ? ஹல்லேலூயா! நாம் இந்த வசனங்களை கவனமாய் கேட்போமாக. அவர் இன்றைக்கு அவர் சுமக்கிறார். இன்றைக்கும் அவர் தான் சுமக்கிறார். இன்றைக்கும் அவர் தான் சுமக்கிறார். ஆனால் இன்றைக்கு இப்படி செய்வதனாலே அவர் வேதனையோடு நம்மை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! அவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டாம். எபேசியர் 4:29-30 வசனங்களை வாசிப்போம். ஆனால் அங்கே 30வது வசனத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா! அவர் தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அவர் தான் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரை போய் துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோமா? ஹல்லேலூயா! பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைத்து கொண்டு வந்த தேவன் அல்லவா அவர். இடையில் கைவிடுகிறவர் அல்லவே. ஹல்லேலூயா! எனவே நாம் இந்த நாளிலே வேதனையோடு நாம் அவரை சுமக்க வைக்க வேண்டாம். நாம் இந்த எபேசிய 4:29 வசனத்தை நாம் வாசிக்கலாமா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை பேசாதீங்க. கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது அருவறுப்பான வார்த்தைன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அருவறுப்பான வார்த்தைகள் இந்த உலகத்தில் அருவறுப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது நல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா! சாபமான வார்த்தை. மற்றவங்களை நிந்திச்சு பேசுகிற வார்த்தைலாம் கெட்ட வார்த்தை தான். ஹல்லேலூயா! மற்றவருடைய இருதயத்தை புண்படுத்தும்படிக்கு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தை தான். ஹல்லேலூயா! அவர்களை மற்றவர்கள் மேல் ஒரு அன்பு வைத்து பேச முடியாதபடிக்கு கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தை தான். ஹல்லேலூயா! அதை தான் சொல்லியிருக்கு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேசுகிற வார்த்தையை தான் பேசுங்க. கெட்ட வார்த்தை பேசாது. மற்றவர்களை நோகடிக்கிற வார்த்தையை பேசாதீங்க. ஹல்லேலூயா! அமைதியாக இருந்துட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா!
அங்கு 31வது வசனத்தில் வாசிக்கிறோம், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. கசப்பு இருக்கா? ஐயோ என் வாழ்க்கையே கசப்பா இருக்குது அப்படின்னா அந்த கசப்பு நீங்கணும். கோபனை கசப்போட தேவன் நம்ம சுமந்துக்கிட்டு போறாரு, என்ன கசப்பு இருக்க வேண்டியது இருக்கு? ஹாலேலூயா! என்ன கசப்பு வேண்டியது இருக்கு? நான் கசப்பு வேண்டாம், கோபம் வேண்டாம், மூர்க்கம் வேண்டாம், கூக்குரல் வேண்டாம், ஹாலேலூயா, தூசணமும் வேண்டாம். அநேகர் கூக்குரல் இருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும், ஏதோ வானமே இடிஞ்சு விழுந்தது போல கூக்குரல், ஐயோ ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல். ஹாலேலூயா! தூசணமான வார்த்தைகளை பேசுறது, அவங்கள பிடிக்கல வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசுறது, இதுதான் அசுத்தமான வார்த்தைகள். கெட்ட வார்த்தைங்கிறது மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைலாம் கெட்ட வார்த்தை தான். ஹாலேலூயா! மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அதே போல தேவன் நம்மை வேதனையோடு சுமக்காதபடிக்கு அவர் தொடர்ந்து நம்முடைய நரை வயது மட்டும் அவர் நம்மை சந்தோஷமாய் சுமக்கும்படிக்காக நாம் இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் நாம் விட்டு விடுவோமாக. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். நாம் சந்தோஷமாக இயேசு என்னையே சுமக்கிறார, நான் என்ன செய்யறது? கலல்வியா அவர் சொல்லுகிறார் லூக்கா 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அருமையான பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமான சூழ்நிலைகளில், உங்களை நிந்திக்கிற நிந்தனைகளுக்கு மத்தியிலே இயேசுடைய சீஷராய் வாழ்வீர்களா? இயேசு உங்களை சுமக்கிறார். ஆண் தாயின் வயிற்றில் உருவான நாள் முதற் கொண்டு உங்களை சுமக்கிறார். இன்றைக்கு அவருக்காக உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலையில் நிந்தனைகள் வருமானால் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போவீங்களா? இயேசுவுக்கு பின்னால் தான் போவேன், என்ன இந்த உலகத்தில் யார் நிந்திச்சாலும் எப்படிப்பட்ட நிந்தனை வந்தாலும் நான் இயேசுக்கு பின்னால் தான் போவேன். அப்படி இருக்கிறவர்கள் அவருக்கு சீஷராயிருப்பார்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், நீங்கள் இயேசுவுக்காக சிலுவையை சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா! இன்னும் ஒருவரை ஒருவர் நீங்கள் தாங்க வேண்டும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அருமையான பிள்ளைகளை, மற்றவங்களுக்கு மன்னிக்கிறது அது தேவனை ஒருவரை ஒருவர் தாங்குகிறதா இருக்கிறது. அருமையான பிள்ளைகள், ஒருவரை ஒருவர் தாங்குங்க. இயேசு உங்களை தாங்குறார் இல்லையா, உங்களை சுமக்கிறார் இல்லையா, நீங்க அவர் மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா! இதுபோல மத்தேயு 5வது அதிகாரம் 11-12 சொல்லப்பட்டிருக்கு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா! மற்றவங்க நம்மளை நிந்திக்கிறாங்களா, நிந்திச்சா நாம் பாக்கியவான்களாயிருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. அதே போல நாமும் இயேசுவுக்காக, நாமும் சிலுவையை சுமக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் சுமக்கிறவர்களாக, தாங்குகிறவர்களாக நாம் காணப்படுவோமாக. கர்த்தாவே நமக்கு நன்மை செய்வாராக. நம்மை சுமக்கிற தேவனுடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய வழிகள் எல்லாம் நம்மை சுமக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் நம்முடைய வழிகள் எல்லாம் நம்மை சுமக்கிறார். தகப்பனை போல நம்மை சுமக்கும் தேவன், அவர் பறந்து பறந்து காக்கும் பட்சியை போல, ஒரு கழுகை போல நம்மை சுமக்கிற தேவன், ஒரு ஆட்டுக்குட்டியை சுமக்கும் மேய்ப்பனை போல நம்மை சுமக்கிறார். ஹல்லேலூயா! நாம் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் இந்நாள் வரைக்கும் சுமந்து வந்தவர், நம்முடைய முதிர் வயது வரைக்கும் அவர் நம்மை சுமக்கிறவர். ஹல்லேலூயா! அவர் தேவன் நம்மை சந்தோஷமாகவே சுமக்கிறார். அவர் சிலுவையை கூட சந்தோஷமாக சுமந்தார். ஹல்லேலூயா! நிந்தனைகளுக்கு மத்தியிலும் அவர் நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா! எகிப்தில் இருந்து கானான் தேசம் வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை சுமந்தார். ஹல்லேலூயா! நாம் தேவனை வேதனையோடு சுமக்க வைக்க வேண்டாம். அவர் வேதனையோடு சுமப்பது எது? நாம் அவர் தோளின் மேல் இருந்து கொண்டே அக்கிரமத்தை செய்கிற காரியங்கள்,
நான் தேவனை புகழ்ந்து பாடுகிறேன் என்று சொல்லி நம்முடைய இரகசியமான வாழ்க்கையில் அக்கிரமங்கள் இருக்கும் பொழுது ஹலல்லூயா அவர் வேதனைப்படுகிறார். ஹலல்லூயா. அருமையான பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இரகசியமான அக்கிரமமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டும். ஹலல்லூயா. கெட்ட வார்த்தைகள் வேண்டாம். கசப்பு, கோபம், மூர்க்கம் போன்ற பொல்லாத சிந்தனைகள், செயல்கள் நமக்கு வேண்டாம். ஹலல்லூயா. நாம் இயேசுவுக்காக சிலுவையை சுமப்போமாக, ஒருவரை ஒருவர் சுமப்போமாக. ஹலல்லூயா. இயேசுவுக்காக நிந்தனைகளை சுமப்போமாக. ஹலல்லூயா. கர்த்தாமே, நம்மை தாயின் வயிற்றில் சுமந்தவர் கடைசி மட்டும் சுமப்பார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து துதித்து பாடி ஆராதித்து மகிழ்ந்து களை கூறும்படிக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை சுமக்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தாவே பார்க்கிறோம். நீர் ஆண்டவரே அப்பா எங்களை அழைத்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே எங்கள் தாயின் வயிற்றிலிருந்து ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் எங்களை சுமந்து வந்த தேவன். முடிவு மட்டும் நீர் அப்படியே சுமப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீரே. அதையும் சந்தோஷமாக சுமக்கிறேன். நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும், என்ன பிரச்சனை பண்ணாலும், நாங்கள் கர்த்தாவை ஒழுங்காக ஓடாமல் இருந்தாலும், தவறு செய்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை எங்களை சுமந்து கொண்டே வருகிறீர். ஆண்டவரை சந்தோஷமாக சுமக்கிறீர். ஆண்டவரை உண்மை வேதனைப்படுத்தக்கூடிய அக்கிரம காரியங்கள் எங்களை விட்டு நீங்குவதாக. ஆண்டவரை கெட்ட வார்த்தைகள் ஆண்டவரை அப்பா நன்மை இல்லாத வார்த்தைகள் எங்கள் வாயை விட்டு நீங்குவதாக, எங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்குவதாக. அப்பா உமக்காக நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். சிலுவையை சுமந்து செல்லத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும்படி காய்மடி அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முடிவு பந்திய பரியந்தம் பிள்ளைகளை சுமந்து செல்லுங்கப்பா. நீங்கள் முடிவு பரியந்தம் ஒருவரை கைவிட்டு விடாதபடியா இருக்கிற தேவன் அல்லவா? நீங்களே சுமந்து கொள்ளுங்கப்பா. ஹலல்லூயா. என்னை சுமந்து கொள்ளுங்க, விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுமந்து கொள்ளுங்க ஆண்டவர் அப்பா. ஹலல்லூயா. ஆராதனையில் ஆண்டவர் அப்பா ஹலல்லூயா பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளையும் சுமந்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவருக்கோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.